விஜயஸ்வதி கிருஷ்ணன். சோ இன்னைக்கு சினிமா நியூஸ்ல பேக் டு பேக் அப்டேட்ஸ் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் யார பத்தி பார்க்க போறோம் அப்படினா இயக்குனர் அண்ட் ஆக்டரான சந்தோஷ் பி ஜெயக்குமார் பத்தி. சந்தோஷ் பி ஜெயக்குமார் இப்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே தெரிஞ்ச மாதிரி இதுக்கு முன்னாடி ஹரஹர மகாதேவக்கு இருட்டரன் மொட்டுக்குத்து அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. இப்ப ரீசெண்டா இருட்டரன் மொட்டுக்குத்து பார்ட் டூவா இரண்டாம் குத்து அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த படத்தோட போஸ்டர் அண்ட் டீசர் வெளி வந்து பயங்கர சர்ச்சையா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. சந்தோஷ் பி ஜெயக்குமார் அந்த படத்தை இயக்குனது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் மெயின் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி அடல்ட் கண்டென்ட் எடுத்திருக்காரு, பட் இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்கும்னு சொல்லிட்டு பல பேத்துக்கு பல கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஸோ ஹரஹர மகாதேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் ஏ சர்டிஃபிகேட் தான் இருந்தாலும் மெயின்ஸ்டர்ஸ் பார்த்து ரசிச்சாங்க அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கு ஒருபடி மேலே போய் தரத்தை குறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டரை மொட்டு குத்து எடுத்தாங்க. இப்போ தரத்தை மொத்தமாக தாழ்த்தி பார்ட் டூவா இரண்டாம் குத்து எடுத்திருக்காங்க. சரக்கா இருந்தாலும் கையா இருந்தாலும் ஓவரா அடிச்சாதான் தப்பு. போஸ்டர் அண்ட் டீசர் பயங்கர ஆபாசமாக இருந்துச்சு. அதை பார்த்து பல பேர் விமர்சனங்கள் கருத்துக்கள் பதிவு பண்ணாங்க, எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அவர்கள் இயக்குனர் எல்லாத்தையுமே தெரியும். நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இயக்குனர் பாரதிராஜா அவர்களோட பங்கேற்பு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னே சொல்லாங்க. அவர் மேலே தீரா மரியாதை எல்லாத்துக்குமே இருக்கு. அவரே இந்த போஸ்டர் அண்ட் டீசர் பார்த்துட்டு அறிக்கை வச்சிருந்தாரு. அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கவே கண்ணு கூசுற மாதிரி இருக்கு. சினிமா அப்படிங்கிறது வியாபாரம் தான், அந்த வியாபாரத்துக்காக இவ்வளோ தரக்குறைவாக பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாணியில் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் பி ஜெயக்குமார் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம மட்டு மரியாதை இல்லாமல் யோகியம் வந்துட்டான் சொம்பத்துக்கு இல்லை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் பயங்கர சர்ச்சையாச்சு அப்படின்னே சொல்லாங்க. அந்த ட்வீட்டை கொஞ்சம் நேரம் கழிச்சு டெலிட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்வீட் போட்டாரு. அந்த ட்வீட்ல டிக் 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 திரைப்படம் பாரதிராஜா அவர்கள் இயக்கினாங்க. அந்த படத்துல போஸ்டர் போட்டு இதை பார்க்கும் போது கண்ணு கூசாத உங்களுக்கு இதை பார்க்குறப்ப கூசிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலுமா நயாண்டிமா போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்டுக்கு பல பேர் பயங்கரமா காண்டானாங்க, எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க அப்படின்னே சொல்லாங்க. ரீசெண்டாக அதை பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அண்ட் பல இன்டர்வியூஸ்ல அவங்க போட்ட இந்த ட்வீட்டை நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க பயங்கர போல்டாலாம் பேசினாங்க. அந்த போல்டா பேசும்போது நமக்கே காண்டாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து மீசில மன்னாட்டத கதையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ட்வீட்டு தப்பு தான், தவறான இருக்கு இருந்தாலும் தவறு திருத்திக்கிட்டாங்க அப்படிங்கறத சொல்லாங்க. அண்ட் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்ன அறிக்கைக்கு அப்புறமா இப்ப பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது என்னென்ன விஷயம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான் பெரிய கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா 18 பிளஸ் வேற, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலி தியேட்டர்ல ஓட்டுற கண்டென்ட் மாதிரி விட்டு படம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் டீசர் பாக்கிறக்கே. அந்த வகையில இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பா தடை செய்யணும், ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பாரதராஜா சார் தொடர்ந்து இப்ப இருக்கிற சேரன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டீசரும் சரி போஸ்டரும் சரி பயங்கர மோசமா இருக்கு, ஆபாசமா இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி திரைப்படத்தை ஆரம்ப காலத்திலேயே நறுக்கி போட்டணும், தடை செய்யணும்னு சொல்லி போட்டிருக்காரு. சேரன் சார் அவர்களும் கடம்பூர் ராஜு அவர்களும் சொன்ன இந்த பதிவு ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். சந்தோஷ் பி ஜெயக்குமார் எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஒரு திரைப்படம் எடுத்துட்டாங்க, ஓரளவுக்கு ஓடிடுச்சு, தப்பான திரைப்படமா இருந்தாலுமே ஓடிடுச்சு அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் திருப்பியும் நான் ஏ கண்டென்ட் தான் எடுப்பேன், இன்னும் இதே மாதிரி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது அப்படின்னே சொல்லாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமான்னு கிடையாது, சினிமாவை சினிமாவை பார்க்குற மென்டாலிட்டி மக்களுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சினிமானா சினிமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக பேசினாலுமே ஓவியா ஹேர் கட் பண்ணால் நானும் ஹேர் கட் பண்ணுவேன், தளபதி விஜய் சர்க்கார் திரைப்படத்தில் மிக்சி கிரைண்டர் தூக்கி எரிச்சா நானும் எரிப்பேன், அப்படி அந்த அளவுக்கு தான் சினிமா ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு அதை வழிபடுற நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவை சினிமாவாக பார்க்காத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தவறான எக்ஸாம்பிளாக போய் அமைஞ்சிடும். நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு, நிறைய கதைகள் இருக்கு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆபாசமாக பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. 18 பிளஸாக இருக்கலாம், கிளாமராக இருக்கலாம், கிளாமருக்கும் வல்கருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த கரெக்டான லைனை பார்த்து எடுத்தால் கண்டிப்பாக திரைப்படங்கள் ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் பி ஜெயக்குமாரோட இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுமா ஆகாதான் பொறுத்து வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க புலனாய்வு அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருந்தாரு, அந்த படம் டிராப் ஆயிருக்கு. சந்தோஷ் பி ஜெய்
ஜெயக்குமார் இந்த மனோகர மகாதேவிக்கு இரட்டை மொட்டுக்குத்து பார்ட் டூ பார்ட் ஒன் இந்த ஜானர்லாம் விட்டுட்டு நல்ல ஜானரில் ஒரு இயக்குநராக உங்களுக்கு கிடைச்ச மேடை, உங்களுக்கு கிடைச்ச ஸ்பேஸ், மீடியமில் ரெஸ்பான்சிபிலிட்டியோட படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். உங்கள் கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் குமுதம்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடி நிறைய அப்டேட்ஸ்லாம் கேட்கணும்னா பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிருங்க. அண்ட் தென் பர்ஃபன் சுவாதி கிருஷ்ணன், டாடா பை, டேக் கேர், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.